या सृष्टि ही सृष्टुराद्या वहति विद्युतम या विहि या च होत्री हेत्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्व बीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वः ताभिः अष्टाभिः ईशः. சோ வந்து நம்ம இன்னைக்கு சாகுந்தலத்துல அஞ்சாவது அங்கத்துல இருக்கோம். போன கிளாஸ் வந்து நம்ம அந்த அனிர்வர்ணனீயமி பரகலத்திரம் அதோட முடிச்சோம். பவது அதுல வந்து அந்த இவர் கேட்டார் போன கிளாஸ்ல அந்த முன்னாடி வர்ணிக்கலையான்னு. அந்த ஸ்லோகம் வந்து வர்ணிக்கிற மாதிரி ஒரு ஸ்லோகம் இல்ல. காஸ்வித் யார் இவோ அவகுண்டனவதி ந அதி பரிஸ்புட ஷரீர லாவண்யா, தெரியாத ஒரு ஷரீர லாவண்யத்தோட இருக்கின்றவள் இவள் யாரு, அண்ட் பாக்குறதுக்கு எப்படி இருக்கு அப்படின்னா பாண்டுபத்ராணாம் மத்தியே பாண்டுபத்ராணாம் தபோதனானாம் மத்தியே கிசலயம் இவ. சோ எப்படி வந்து கிசலயங்கள் வந்து ஒரு வெண்மையான ஒரு வாடி போன இல்லைன்னா கிரே கலர்ல இருக்கிற பத்திரங்களுக்கு நடுவுல ஒரு கிசலயம் எப்படி காணப்படுமோ அதே மாதிரி தபோதனானாம் மத்தியே இவ யாருங்கிற ஒரு ஆச்சரியத்தோட கேக்குறானே வழிய அவன் வந்து அவளுடைய சௌந்தர்யத்தை வர்ணிச்ச மாதிரி ஸ்லோகம் இல்லை. அதனாலதான் அடுத்ததுல வந்து அந்த பிரதீஹாரி வந்து ஒரு குதூகலம் காமிக்கும் பொழுது இமிடியட்டா அவன் சொல்றான் என்ன அப்படின்னா அனிர்வர்ணன் பவது இருக்கட்டும், அனிர்வர்ணனியம் பரகலத்திரம், பரஸ்திரீ வர்ணனம்ங்கிறது கூடாது அப்படின்னு சொல்றான். அதோட நிறுத்தினோம் இல்லையா. மேலபடி சகுந்தலம் ஹஸ்தம் உரசி கிருத்வா ஆத்மகதம் ஹிருதய கிம் ஏவம் வேபசே ஆரியபுத்திரஸ்ய பாவம் அவதாரிய தீரம் தாவத் பவ. சோ ஹஸ்தம் உரசி கிருத்வா ஆத்மகதம், கைய வந்து தன்னுடைய மார்புல வச்சுண்டு மனசுக்குள்ள சொல்லிக்கிறான். ஹிருதய கிம் ஏவம், அதாவது நமக்கு ஏதாவது படப்படுத்துன்னா சொல்ல மாட்டோமா நம்ம, இட்ஸ் நேச்சுரல் அக்கரன்ஸ். சோ வந்து என்ன ஹிருதய கிம் ஏவம் வேபசே, என்ன இப்படி வந்து நீ நடுங்கற, ஆரியபுத்திரஸ்ய பாவம் அவதாரிய தீரம் தாவத் பவ, ஆரியபுத்திரனுடைய மனச தெரிஞ்சுண்டு நீ வந்து தீரம் தைரியமாக இரு அப்படின்னு வரும். சரியா, அதான் புரோஹிதஹ புரோகத்வா ஏதே விதிவத் அர்ச்சிதாஹ தபஸ்வினஹ கஷ்சித் ஏஷாம் உபாத்யாய சந்தேஷஹ தம் தேவஹ ஸ்ரோதும் அர்ஹதி. சோ அங்க இருக்கிற அந்த புரோஹிதர் வந்து புரோகத்வா முன்னாடி போயிட்டு சொல்றார், ஏதே விதிவத் அர்ச்சிதாஹ தபஸ்வினஹ, ஏதே தபஸ்வினஹ விதிவத் அர்ச்சிதாஹ, இந்த தபஸ்விகள் என்ன அவளுக்கு என்ன சத்காரம் பண்ணணுமோ அதை பேஸ் பண்ணி இவாளுக்கு இவா வந்து அர்ச்சிக்கப்பட்டார்கள். சரியா, ஓகேவா. கஷ்டித் ஏஷாம் உபாத்யாய சந்தேஷா, இந்த உபாத்யாய சந்தேஷா கஷ்டித் அஸ்தி. சோ இந்த உபாத்யாயருடைய அந்த கண்வரனுடைய சந்தேஷம் ஏதோ ஒண்ணு இருக்கு. ஆச்சாரிய மகர்ஷி கண்வசிய சந்திஷ்டம் வித்யதே, ஏதோ ஒண்ணு சொல்லி அமைச்சிருக்கா. தம் தேவஹா ஸ்ரோதும் அர்ஹதி, தம் சந்தேஷம் தேவஹா ராஜாவான நீ ஸ்ரோதும் அர்ஹசி, நீ அர்ஹதி நீ வந்து கேட்கணும் அப்படின்னு சொல்றா. தேவஹா அர்ஹதி ஸ்ரோதம், அப்புறம் ராஜா அவஹிதோ அஸ்மி, நான் வந்து ஐம் பேயிங் அட்டென்ஷன் அர்த்தம். ஆமா, நான் நீங்க சொல்றத கேட்டு இருக்கேன், ஃபர்தரா வந்து அவ என்ன சொல்ல போறாத்தையும் நான் வந்து கேக்குறேன் அப்படின்னு சொல்றேன். ஹஸ்தான் உத்யம்ய விஜயஸ்வ ராஜன், சோ வந்து ஹஸ்தான் உத்தியம் கைய தூக்கிண்டு ராஜாக்கு வெற்றி உண்டாகட்டும் அப்படின்னு சொல்றாரு. ராஜா சர்வான் அபிவாதே, எல்லாருக்கும் நான் நமஸ்காரத்தை தெரிவிச்சுக்கிறேன். உனக்கு என்ன வந்து நீ என்ன விரும்புறையோ அது நடக்கும், கல்யாணமானது நடக்கட்டும், மங்களம் உண்டாகட்டும். இஷ்டேன யுஜ்யஸ்வ ராஜா அபி நிர்விக்ன தபசஹ முனயஹ. அபி அபிங்கிறது முன்னாடி வந்துட்டாலே கேள்வின்னு இருக்கும். அபி நிர்விக்ன தபசா முனையா, முனையா நிர்விக்ன தபசாவா, நீங்க வந்து உங்களுக்கு இன்னும் உங்களுடைய தபசுக்கு ஒரு விக்னமும் இல்லையா இல்லையோனோ அப்படின்னு கேக்குறான். குதஹ தர்ம கிரியா விக்னஹ சதாம் ரக்ஷிதயி தமஹ தபதி கர்மாம்சௌ கதம் ஆவிர் பவிஷ்யதி. சோ வந்து என்ன அப்படின்னா தர்ம கிரியா விக்னஹ குதஹ சதாம் ரக்ஷிதரி துவயி, சோ துவயி ரக்ஷிதரி ராஜாவான நீ ரக்ஷணை பண்ணும் பொழுது எங்க தர்ம கிரியா விக்னம்ங்கிறது எங்க வரும், விக்னத்துக்கு அங்க பிரசக்தியே இருக்காது. எது போல அப்படின்னா எங்க வந்து சூரியனுடைய உஷ்ண தபசு அப்படிங்கிறது தபத்தியோ இருக்கோ அத வந்து அங்க வந்து இருட்டினுடைய ஒரு பிரசக்தியே இருக்காது. சூரியன் இருக்கிற இடத்துல இருட்டுங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. சோ அதே மாதிரி ராஜாவான நீ வந்து
காப்பாத்துன்ற காப்பாத்துகிற தருணத்தில் உனக்கு வந்து அங்க வந்து எப்படி வந்து விக்னம்ங்கிறது இருக்கும். சரியா? அதான் அதனுடைய அர்த்தம். சோ த்வயி ரக்ஷதரி ரக்ஷிதரி சதி, நீ ரக்ஷிக்கும் தருணத்தில் சதாம் தர்ம கிரியா விக்னக குதக. சதாம் அப்படின்னா நல்லவாளுக்கு, சஜ்ஜனானாம் தார்மிகானாம் அர்த்தம். தர்ம கிரியா விக்னக, தர்ம கிரியாசு தர்ம ஆச்சரணேஷு விக்னக, விக்னம்ங்கிறது எங்க இருக்க போறது? இருக்கவே இருக்காது. குதகா எங்க இருக்க போறது? இருக்கவே இருக்காது. அதுக்கு பேரலா ஒரு திருஷ்டாந்தம் சொல்லி சொல்றார். என்ன அப்படின்னா, தமஹ தபதி கர்மாம்சௌ கதம் ஆவிர் பவிஷ்யதி. கர்மாம்சௌ தபதி சதி தமஹ கதம் ஆவிர் பவிஷ்யதி. கர்மம், கர்மங்கிறது சூடு. அந்த சூட்டை வந்து தன்னுடைய சூட்டை அம்சமா வச்சுட்டு இருக்கிற அந்த சூரியே தபதி சதி, அந்த சூரியனானவன் அப்படியே ஜாஜ்வல்யமா பிரகாசிச்சுட்டு இருக்கும் பொழுது தமக அந்த அந்தகாரத்துக்கு ஆவிர் பாவம்ங்கிறது எங்க? அதனுடைய இதுங்கிறதே இல்ல, இருக்காது அப்படின்னு. அதான் கதம் ஆவிர் பவிஷத்திங்கிற இடத்துல அவங்களுக்கு திருஷ்டாந்தம் இங்க வந்து பிரதிவஸ்து உபமாவும் இருக்கு. ஏன்னா வந்து இங்க அதுக்கு வந்து இவன் ரக்ஷிதரி தர்ம கிரியா விக்னம்ங்கிறது இருக்காது. அதே மாதிரி கர்மாம்சௌ தபதிங்கிற இடத்துல தமசுக்கு ஆவிர் பாவம்ங்கிறதே இருக்காது. சரியா? அந்த ரெண்டு தர்மமும் ஒரே தர்மம், அது டிஃப்ரெண்ட் வார்த்தைகள்ல சொன்னதுனால உங்களுக்கு வந்து பிரதிவஸ்து உபமா. சரியா இருக்கா? ரகுவம்சத்துல இதேதான், நாதே புதஸ்த்வயி அசுபம் பிரஜானா, சூரியே தபதி ஆவரணாய திருஷ்டேகே கல்பேத லோகசிய கதம் தமிஸ்ர இது. இதே பேரல, இதே ஐடியாவை ரகுவம். சோ ராஜாவை வந்து இங்க சூரியனோட கம்பேர் பண்ணதுனால அவனுடைய பிரதாப அதிசயம்ங்கிறது தெரியாது. இஸ் பீன் கம்பேர்ட் வித் சூரியன். அவனுடைய அவன் காப்பா அவனுடைய ரக்ஷன் அவன் ரக்ஷணை பண்றதும் சூரியன் வந்து லோகத்துக்கு பிரகாசத்தை கொடுக்கறதும் ஒண்ணு அப்படிங்கிற மாதிரி கம்பேர் பண்ணிருக்காரு இல்லையா? அதனால ராஜாவினுடைய பிரதாப அதிசயமும் இங்க தெரியும். சரியா? சோ குதோ தர்ம தர்ம கிரியா விக்னஹ சதாம் ரக்ஷிதரி துவயி தமஸ் தமஸ்தபதி கர்மாம்சௌ கதம் ஆவிர் பவிஷ்யதி. அதுக்கப்புறம் பிரஜைகளை வந்து யாரு வந்து ரஞ்சனம் படுத்துறாளோ, சந்தோஷப்படுத்துறாளோ, கழிப்பூட்டுறாளோ, அவாதான் வந்து சந்தோஷத்தை கொடுக்கறாளோ அதுதான். அப்புறம் ராஜதே தீபியதே இது அப்படி ராஜா, அப்படியே ராஜதேன்னா பிரகாசத்தை தீபியத்தை, அதுவும் வந்து ராஜா. சோ அதனால வந்து அன்வர்த்தனாமான்னு சொல்றாரு குணம். சோ வந்து தி நேம் இஸ் நாட் ஒன்லி இது சாதாரண வார்த்தை இல்ல, இட் இஸ் ஆல்சோ சிக்னிபிகன். ஆமா, அர்த்தபூர்வகம், சிக்னிபிகண்டா இருக்கு. அர்த்தவான் கலு மே ராஜசப்த பிரகாஷம் மேல பிரகாஷம் அத்த பகவான் லோகானுகிரகாய குஷலி காஷ்யபஹ. சோ லோகத்தை ரட்சிக்கிறதுக்கோசரம் இருக்கின்ற அந்த காஷ்யபரானவர் என்ன அப்படின்னா, அதாவது லோக அனுகிரகாய அப்படின்னா பரோபகார பரக. சோ அந்த பரோபகார பரத்துவம், அவருடைய பரோபகார பரத்துவம்ங்கிறது தியோத்தியதே இதுல இருந்து. சோ லோக அனுகிரகாய, லோகத்தை அனுகிரகணம் அனுகிரகம் பண்றதுக்கோசரம் அபி குஷலி காஷ்யபா, அவர் வந்து குஷலமா இருக்காரா அப்படின்ற அப்படின்னு கேக்குறான். அவளுடைய சித்திமந்தக அப்படின்னா அவளுக்கு வந்து அலௌகிக அலௌகிக சக்தி யுக்தாக மகர்ஷயா பவந்தி. அவ எப்படி அப்படின்னா ஸ்வதந்திர சுகாக, அவளுடைய சுகம்ங்கிறது முன்னுத்தர்கிட்ட டிபெண்ட் ஆக போறது இல்ல. ஏன் அப்படின்னா அவளுக்கு இந்த லௌகிக சுகத்துல ஈடுபாடு இல்ல. அவ எதையாவது விரும்பி இந்த உலகத்துல சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தா, ஐயோ இன்னைக்கு தண்ணி வரலையா, இன்னைக்கு வந்து துணி துவைக்கலையாங்கிற கவலை எல்லாம் அவளுக்கு கிடையாது. அவ வந்து சுதந்திர சுகாக, சுவாதீன குஷலாக, சித்திமந்தா. அதுதான் வந்து ஆத்மா ராமான் வா. ஆத்மா ராமா அப்படின்னா ஆத்மனி ரமத்தே, ஆத்மால அப்படியே ரமிச்சுட்டு இருக்கான். இதுல வரும், நீங்க வேணு சமாரத்துல பார்த்தேன்னா ஆத்மா ராமா விஹிதமதையா நிர்விகல்ப சமாதோன்னு ஒரு ஸ்லோகம் வரும், ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஸ்லோகம். அதாவது இந்த சதா சர்வ காலமும் அந்த ஆத்மா ஆத்ம விசாரத்துல ஈடுபட்டு இருக்கிற சாட்சாத்து அந்த முனிகள் ரிஷிகளுக்கு எல்லாமே யாரு இந்த கிருஷ்ணர் அப்படின்னு டக்குன்னு புரியலையோ, அவளே அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாளோ,
இந்த மக்கு துரியோதனனுக்கு எப்படி புரிய போறதுன்னு சகதேவன் சொல்லுவான் ஒரு ஸ்லோகம். இது வந்து ஒரு பிரமாதமான ஸ்லோகம் அது. அந்த மாதிரி இங்க வந்து ஆத்மா ராமா அப்படின்னா இந்த மாதிரி அலௌகிக சக்தி யுக்தாக மகர்ஷயா அவளுக்கு வந்து சுதந்திர சுகாக அவளுடைய ஆத்மா யுத்தம் குஷலம் அவளுக்கு. சோ அதுதான் சுவாதீன குஷால குஷலாக சித்திவந்தா இஆர்சி போட்டுக்கோங்க. சித்திமந்தா சுவாதீன குஷலாக. அனாமயம்னாலே உங்களுக்கு வந்து வியாதி ரோகம் இல்லாமல் இருக்கும் தன்மை சரியா. சோ பவந்தம் உங்களை சக கன்வக அனாமய பிரஷ்ன பூர்வகம் எல்லாம் உங்களுக்கு வந்து சரீர சௌக்கியம் தானே அப்படிங்கிற ஒரு பிரஷ்னத்தோட பிரஷ்னத்தை முன்வைத்து இதம் ஆக இதை சொன்னார். என்ன அப்படின்னா பகவான் என்ன சொன்னார் அப்படின்னு கேட்டான். தார்கரவஹ யத் மித்த சமயாத் இமாம் மதியாம் துஹிதரம் பவான் உபாம் உபாயம்ஸ்த தத் மயா பிரீதிமதா யுவயோஹோ அனுஜ்ஞாதம். அப்புறம் சோ என்ன சொல்றார் அப்படின்னா என் மிதகா மிதகாங்கிறது பரஸ்பரம்னு அர்த்தம். இவர் வந்து ராஜா வந்து ரகசின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கார் மிதகாக்கு சரியா. சோ ரகசியமாக இல்லைன்னா பரஸ்பரமாக சமயாத்து இமாம் மதியாம் துஹிதரம் துஹிதரம் பவான் உபாயம்ஸ்த. சோ வந்து என்ன அப்படின்னா என்னுடைய இந்த கன்யையை காந்தர்வக சமயான்விதா இது யாஜ்ஞவல்க்கிய உக்தேகே காந்தர்வ காந்தர்வ விவா விவாகேன இத்தியர்த்தா. மிதக சமயாத்து அப்படின்னா பரஸ்பர சங்கேதாத்துன்னு அர்த்தம். பரஸ்பரம் ஒரு சங்கேதத்தோட இமாம் மதியாம் துவிதரம் இந்த என்னுடைய பெண்ணை பவான் நீ ராஜாவான நீ உபாயம்ஸ்த கல்யாணம் பண்ணிந்த. உபாயம்ஸ்தங்கிற இடத்துல உங்களுக்கு உபங்கிறது உபசர்க்கம் எம்ங்கிறது அங்க தாத்து. உபாத்தியமக ஸ்வகரணே அப்படிங்கிறதுனால சூத்திரத்தினால அந்த எம்ங்கிற தாத்துக்கு உங்களுக்கு வந்து உபாங்கிற உபசர்க்கம் விழும்போது ஆத்ம நிபோதம் எடுத்துருக்கோம் சரியா. அதான் அங்க ரூலு. இந்த உபாக்கு நிறைய இருக்கு. உபான் மந்திரகரணேன்னு ஒரு சூத்திரம் இருக்கு. உபாத்தியமக ஸ்வகரணே பாருங்க. சோ இந்த உபாது யமஹ ஸ்வகரணே. ஸ்வகரணே அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஸ்வகரண மாத்திரம் அதாவது பாணிகிரகண விசிஷ்டம் இஹ ஸ்வக ஸ்வகரணம் கிரகியதே. சோ அந்த அர்த்தத்துல யூஸ் பண்ணும்போது உப யமுங்கிற தாத்துக்கு உங்களுக்கு ஆத்மனை பதிவு வந்துடும் சரியா. இது வந்து லுங்குல இருக்கு. ஸ்வகரணே திக்கிம் தேவதத்தஹ யஜ்ஞ தத்தஸ்ய பாரியாம் உபயச்சதி அங்க ஆத்மனை பதமே இருக்கு சரியா. உபயச்சிட்டு வராது. ஆமா மேல உபாயம் தன் மயா பிரீத்திமதா யுவயோகோ அனுஜ்ஞாதம். சோ நீ இந்த மாதிரி பண்ணினாச்சு ஆனா நான் வந்து என்ன நான் இதுக்கு வந்து சண்டை போட்டு உன்னை திட்ட போறது இல்ல. என்ன அப்படின்னா அனுஜ்ஞாதம் அப்படின்னா அனுமதம். நான் அனுமதி கொடுத்துட்டேன். அனுமனே ஹேதுகு என்ன ஏன் அனுமானம் கொடுத்துட்டேன் அனுமதி ஏன் கொடுத்தேன் அப்படின்னா பிரீத்திகி அவகிட்ட இருக்க பிரீத்தினால. பிரீத்தவ் ஹேதி ஹேத்தம் ஹேத்து என்ன அப்படின்னா அவகிட்ட இருக்க பிரீத்திங்கிறது ஒண்ணு. இந்த விவாகம் ஓகேங்கிற விஷயத்துல ஒரு ஒரு இஷ்டம். அந்த பிரீத்தவ் ஹேத்துவும் ஆக என்னன்னா துவம். ஒன்ன தவிர வேற யாரையா கல்யாணம் பண்ணிருந்தா ப்ராப்ளி அவை உடுண்ட அக்ரீடு. சோ இதுக்கு அது ஹேத்து அதுக்கு இது ஹேத்து அந்த மாதிரி. சோ பவான் உபன்யஸ்த உபாம்யஸ்த தன்மயா பிரீத்திமதா பிரீத்திமதா யுவயோகோ அனுஜ்ஞாதம். உங்க ரெண்டு பேரோட இந்த காந்தர்வ விவாகத்தை வந்து பிரீத்தியோட நான் வந்து அனுமதி கொடுக்கறேன் அனுமதிச்சுட்டேன். குதஹ த்வம் அர்ஹதாம் பிராக்ரசரஹ ஸ்மிருதோஸி நஹ சகுந்தலா மூர்த்திமதீ ச சக்ரியா சமானயன் துல்ய குணம் வதூவரம் சிரய்ய வாச்சம் ந கதஹ பிரஜாபதி. சிரஸ்ய வாச்சம் இல்ல சிரஸ்ய வாச்சம் சிரஸ்ய வாச்சம் ந கதஹ பிரஜாபதி. அதாவது என்ன அப்படின்னா பிரம்மா வந்து பல சிருஷ்டி பண்றார். அந்த பல சிருஷ்டியில பல விஷயங்கள் சரியா சரியா இல்ல. ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃப வந்து பேர் பண்ணும்பொழுது தப்பு தப்பா பண்ணுவார். லோகத்துல ஹஸ்பண்ட் பயங்கர டாக்கட்டிவா இருப்பார், ஒய்ஃப் பயங்கர சைலண்ட், ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுருவார். இல்லைன்னா ஒய்ஃப் ரொம்ப டாக்கட்டிவ், ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப பரம சைலண்ட், அவ ரெண்டு பேரும் சேர்த்து விட்டுருவார். இல்லைன்னா
சௌந்தர்ய லட்சணம் பார்த்தேன்னா ஒருத்தர் ரொம்ப சுமாரா இருப்பா, ஒருத்தர் ரொம்ப நன்னா இருப்பா. இந்த மாதிரி அவர் சேகர பேர் எதுவுமே வந்து லோகத்துல இது வரைக்கும் சரியா இருந்துதான், சரியா இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு அபவாதத்துக்கு பிரம்மா எப்பவுமே உட்பட்டவராக இருந்தார். ஆனா இப்போ என்ன அப்படின்னா, அந்த அபவாதம்ங்கிறது அவருக்கு போயிட்டான். ஏன் அப்படின்னா, உங்க ரெண்டு பேரையும் சேர்த்ததுனால. அதுதான் அதனுடைய ஸ்லோகார்த்தம். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் எப்படி இருக்கேள் அப்படின்னா, மிதக உனக்கு அவ கரெக்டான பேரு, அவருக்கு நீ கரெக்டான பேர். அதனால பிரம்மாவுக்கு வந்து உங்க ரெண்டு பேரையும் சேர்த்ததுனால அவருக்கு இருந்த அபவாதம்ங்கிறது போயிடுது. இந்த இதுல ஒரு மோனம் காதம்பரியில அந்த சாண்டால கன்யாவை வர்ணிக்கும் போது ஒண்ணு சொல்லுவான், ரூபையேவ பக்ஷபாதினா. இந்த மாதிரி வந்து ரூப சௌந்தர்யத்தை கொடுத்துட்டும் இந்த பிரம்மாவானவர் அந்நியாயமா இவளை கொண்டு போய் வந்து ஒரு சாண்டால வம்சத்துல போய் படைச்சுட்டாரே, எவ்வளோ பொல்லாது இந்த பிரம்மான்னு திட்டுவர் காதம்பரியில. சோ அந்த மாதிரி இங்க வந்து என்ன அப்படின்னா, இங்க வந்து அந்த மாதிரி இங்க இல்ல, இவர் வந்து கரெக்டா வந்து இது பண்ணிருக்காருன்னு அர்த்தம். அதனால அவருக்கு வந்து அந்த லோக அபவாதம் ஒண்ணு இருந்தது பாரு, அந்த அபவாதம்ங்கிறதே போயிடுச்சு. இதே இந்த நீலகண்ட தீட்சிதர் அவருடைய கங்கா அவதரணம்னு ஒரு காவியம் இருக்கு, அதுல வந்து சொல்லுவார், பாதிவிரத்திய கிரமக்கோயம் பிராணபங்க அவதிஸ்தவ சர்க்கதா கவிபாஷானாம் சாரதே வாரய பிரியம். அதாவது நீ பதிவிரத்தையோட இருமா, உங்க சரஸ்வதிய பார்த்து சொல்றாரு நீலகண்ட தீட்சிதர், நீ வந்து பாதிவிரத்திய கிரமத்தை வந்து ஃபாலோ பண்ணு, ஆனா அதுக்கு இஸ் தேர் நாட் அ லிமிட் ஃபார் தட், ஒரு அவதி வச்சுக்கோ இவ்வளவுதான் அப்படின்னு. பாதிவிரத்திய கோயம் பாதிவிரத்திய கிரமகா, என்ன அந்த ஒரு பாதிவிரத்தியம் உனக்கு என்ன அப்படின்னா, பிராண பங்க அவதி, அது ஒரு உன்னுடைய இதுவே போற அளவுக்கு தெர் ஷுட் பி அ லிமிட். ஏன் அப்படின்னா, உன் ஹஸ்பண்ட் பிரம்மா என்ன பண்றான் தெரியுமோ, சர்க்கதா கவி பாஷானாம் சாரதே வாரதே பிரியம், அப்படியே இஸ் பின் கிரியேட்டிங் தண்டமான கவிகள் எல்லாம் லோகத்துல. அந்த அதெல்லாம் தயவு செய்து கொஞ்சம் நிறுத்துமா, யூ மே பி ஒபீடியன்ட் டு யுவர் ஹஸ்பண்ட் பட் வந்து தட் டசன்ட் மீன் தட் இதெல்லாம் நீ தடுக்க கூடாதுங்கிறது இல்ல. ஏன்னா இதனால வந்து இந்த மாதிரி கவிகள் வருது வந்து குகவி குகாவியத்தை எழுதினா அதனால கஷ்டப்பட போறது நீதான். சோ அதனால வந்து பாதிவிரத கிரமத்தை கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார் மறந்து போச்சு ஸ்லோகம் தானேவ. இதுதான் கவிகள், ஆனா அது கவிகளை வந்து புகழற மாதிரி இருக்கும். எந்த சப்தங்களை நம்ம பிரயோகப்படுத்துறோமோ, எந்த டிக்ஷனரியில இருக்க அதே பதத்தை தான் நமக்கும் தெரியும், கவிகளுக்கும் தெரியும், அதே அர்த்தம் தான் நமக்கும் புரியும், அவருக்கும் புரியும். ஆனா எந்தெந்த இடத்துல எந்தெந்த பதத்தை உபயோகிக்கணும்னு கவிகளுக்கு தான் கரெக்டா இருக்கு. அதனால்தான் அவ உத்தமோத்தம கவி, நம்மளாம் வந்து சித்திரகாவியம் பண்ற கவி அப்படின்னு. அது அது சிவலீலா இருந்தோம். ஓகே, எனக்கு மத்ததெல்லாம் ஞாபகம் இல்லை. அதான் இந்த இடத்துல அதான் இந்த இங்க பிரம்மாவை வந்து பிரம்மாவினுடைய லோக அபவாதம்ங்கிறது இதுல வந்து குறைஞ்சு விட்டோம். அது என்ன சொல்றாரு அப்படின்னா, இப்ப ஸ்லோகத்தை தான் ஸ்லோகார்த்தம் அன்வயம் பார்த்தேன்னா, துவம் ந அர்ஹதாம் பிராக் பிராகிரசரஹா ஸ்மிருதோசி. அப்புறம் துவம் நக அர்ஹதாம் பிராகிரசரஹ ஸ்மிருதோசி சகுந்தலாச்ச மூர்த்திமதி சத்கிரியா துல்லிய குணம் பந்துவரம் சமானயன்னு பிரஜாபதி சிரஸ்ய வாச்சியம் நகதா. சோ வந்து என்ன அப்படின்னா, துவம் நீ நக எங்களுக்கு பிராகிரசரஹ அர்ஹதாம் இருக்கிற சிரேஷ்டாளுக்குள்ளேயே நீ வந்து அக்ரனா இருக்க, யுவர் பெஸ்ட் அமோங் த பெஸ்ட்னு சொல்ல மாட்டோமா, இருக்கிறவாள்லயே நீ வந்து அப்படியே பிரகிருஷ்டகா அக்ரசரஹா பிராகிரசரஹா. என்ன அப்படின்னா, அதாவது ஃபோர்மோஸ்ட் ஆஃப் த வர்த்தி யாரு அப்படின்னா நீ தான், டவுட்டே கிடையாது. அதே மாதிரி அவ எப்படி அப்படின்னா, அது வென் வி திங்க் அபவுட் த ஃபோர்மோஸ்ட் ஆஃப் த வர்த்தி அப்படின்னா அதுல ஃபர்ஸ்ட் நிக்கிறது நீ தான். அந்த மாதிரி நான் உன்னை வந்து ஸ்மரிச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, அதுக்கப்புறம் சகுந்தலாச்ச மூர்த்திமதி சத்கிரியா. அந்த சகுந்தலா வந்து எப்படி அப்படின்னா, அவ வந்து என்னன்னா, ஷீ இஸ் தி ஹானர் அப்படியே த எம்பாடிமெண்ட் ஆஃப் த பெஸ்ட். என்ன அப்படின்னா, அவதான் எல்லா சத்கிரியா அப்படின்னா நல்ல ஒரு சோபனா கிரியா, சத்காரஸ்ய சாட்சாத் மூர்த்திடிவ சகல ஜன அபிநந்தனியாக அபிநந்தனியா அஸ்தி இது. எல்லா ஜனங்களாலையும் அப்ரிஷியேட் பண்ணப்படுற ஒரு சரிதா ஒரு சரித்தத்தோட இருக்கின்ற அந்த சகுந்தலா. சோ நீ வந்து பெஸ்ட் அமாங் மென், பெஸ்ட் அமாங் விமன். சோ இந்த மாதிரி இருக்கும் பொழுது என்னன்னா, துல்லிய குணம் உங்க ரெண்டு பேருக்கும் என்னன்னா, யுவர் ஈக்குவல் இன் குவாலிட்டிஸ். சரியா, என்ன அப்படின்னா அந்த துல்லிய குணம். சோ அப்படிப்பட்ட துல்லிய குணம் பந்துவரம் சமான என்ன, சோ பந்துவரம் வதுவரம் தான் ஆக்சுவலி இங்க அன்வயத்துல வந்து பந்துவரம்னு கொடுத்துருக்கார்.
வதுவரம் தான் கரெக்ட். சோ துல்லிய குணம் வதுவரம் சமான எண்ணு, துல்லியமான ஈக்குவல் இன் குவாலிட்டி, சமானமான குணங்கள், அதே லெவல்ல குணங்களோடு இருக்கின்ற அந்த வதுஹு வரகச்ச தயோகோ சமாஹாரக வதுவரம். அவாளை என்ன, அவாளை சமான எண்ணு அப்படின்னா சம்யக்கு ஆன எண்ணு அர்த்தம். நன்னா ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறதுனால என்ன, சிரஸ்ய பிரஜாபதிஹி வாச்சியம் நகதா, அதாவது என்ன அப்படின்னா பிரஜாபதிஹி சிரஸ்ய வாச்சியம் நகதா, பிரஜாபதியான பிரம்மாவானவர் சிரஸ்ய பலகாலம் அவருக்கு வந்த அந்த ஒரு அபவாதம் வாச்சியம்ங்கிறது அசமான வது வர யோஜன ரூபகம் அபவாதம். புரியுறதா, சமானமே இல்லாத ரெண்டு பேரை சேர்த்து விடுறதுதான் அந்த பிரம்மா வேலைன்னு உன்னை பத்தி ஒரு பேர் இருந்தது வேற, ஒரு அபவாதம் அது என்ன பிராப்த. இவாளை சேர்க்கும் பொழுது உனக்கு அந்த பேர் வரலன்னு அர்த்தம். புரியுறதா, இத்தனை நாளா நீ இந்த மாதிரி தூஷணத்துக்கு ஆளான இந்த ஒரு மேட்ச்ல மாத்திரம் நீ எஸ்கேப் ஆயிட்ட. புரியுறதா, ஆஃப்டர் லாங் டைம் நீ இந்த மாதிரி ஒரு அபவாதத்துல இது வரல. வாச்சியம் ந கதகா அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கெட்ட சொல்லுக்கு, ஒரு அபவாதத்துக்கு நீ ஆளாலன்னு. புரியுறதா உங்களுக்கு? அதான் ஓகே. இங்க வந்து இந்த சிரஸ்ய இது விபக்தி பிரதிரூபகம் அவ்வயம்னு போட்டிருக்கார். இங்க சிரஸ்யங்கிறது உங்களுக்கு அவ்வயம் ஆக்சுவலி, சரியா? விபக்தி பிரதிரூபகம் அது வந்து விபக்தி ரூபமா எடுத்துக்கப்படாது இந்த இடத்துல. சோதான் துவம் அர்ஹதாம் பிராகிரசரக ஸ்மிருதோசி நக சகுந்தலா மூர்த்திமதீச்ச சத்கிரியா. அதாவது துவம் நக அர்ஹதாம் பிராகிரசரக சகுந்தலாச்ச சத்கிரியா மூர்த்தி மூர்த்திமதி. ச துல்லிய கணம் வதூவரம் சமானயன்னு சிரஸ்ய என்ன இந்த பிரஜாபதி சிரஸ்ய வாச்சியம் நகதா, சரியா? அத்த பூர்வ வாக்கியார்த்தஸ்ய துல்லிய குணத்துவ உபபாதகத்வாது காவியலிங்கம் அனுரூப யோக வர்ணனாது சமம். சமாலங்காரம்னு ஒண்ணு இருக்கு தெரியுமா, ரெண்டு பேரும் சமமா வர்ணிக்கப்படுறா இல்லையா துல்லிய குணம்ங்கிறது, அதனால இங்க வந்து சமாலங்காரம்னு ஒண்ணு இருக்கு. ஒரே நிமிஷம் பார்த்துடலாம். சமாலங்காரம் பார்த்தேன்னா சமம் சியாத் வர்ணனம் எத்ர துவயோகோ அனுரூபயோகோ, துவயோகோ அனுரூபயோகோ சமம் வர்ணனம் எத்ர சியாத் தத்ர சமாலங்காரம். சோ வந்து இவனும் அவனும் சமமான துல்லிய குணம் இருக்கிற வது வராள்னு சொல்றதுனால இங்க சமாலங்காரமும் இருக்கு. சரியா இருக்கா? துவம் அர்ஹதாம் பிராகிரசரக ஸ்மிருதோசி நக சகுந்தலா மூர்த்திமதீச்ச சத்கிரியா சமானயன் துல்லிய குணம் வதூவரம் சிரஸ்ய வாச்சியம் நகத பிரஜாபதி. அதுக்கப்புறம் மேல தத் இதானியம் ஆபன்ன சத்வா பிரதிகிரஹியதாம் சகதர்ம சரணாய இதி. சோ ஆபன்ன சத்வா அப்படின்னா கர்ப்பிணின்னு அர்த்தம். சோ இப்ப கர்ப்பமா இருக்கின்ற தத் இதானி இப்பொழுது ஆபன்ன சத்வா இந்த கர்ப்பம் கர்ப்பிணியாக இருக்கின்ற இந்த சகுந்தலையை பிரதிகிரகியதாம் ஏற்றுக்கொள்ளுங்கள் சகதர்ம சரணாய. நீ வந்து சகதர்ம காரியம் பண்றதுக்கு தர்ம விஷயத்துல ஈடுபடுறதுக்கு கிரகஸ்தாஸ்ரம தர்ம பரிபாலனாய தம்பத்தியோகோ சக அதிகாராத்து இது நியமேன சபத்னீகசியைவ பும்சக தர்மாச்சரணே அதிகாரஸ்ய சாஸ்திர போதித்வாதி இது பாவம். சோ வந்து சாஸ்திர விஷயங்கள்ல வந்து கிரகஸ்தாசிரமத்துல ஈடுபடுறவனுக்கு பத்னி இல்லைன்னா எதுவும் கிடையாது. ஏன்னா பத்னீரியோ யஜ்ஞ சம்யோக பத்னின்னு அவளுக்கு பேரை எப்போ அப்படின்னா யாகத்துல வந்து அவனோட ஒரு இது இருக்கும்போது. சோ அந்த சகதர்ம சரணாய இவளை வந்து நீ ஏத்துக்கோ அப்படின்னு சொல்றார். அப்புறம் கௌதமி ஆரிய கிமப்பி வக்து காமா அஸ்மி நாமே வச்சன அவசர அஸ்தி கதமிதி. சோ ஆரிய கிமப்பி வக்து காமா அஸ்மி நான் வந்து சொல்லணும்னு வரேன் நமே வச்சன அவசரக அஸ்தி கதம் இது, அதாவது எனக்கு வந்து சொல்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. ஏன் அப்படின்னா இதுல வந்து நீயோ அவளோ யாரையும் கன்சல்ட் பண்ணல, சுயமா நீங்களே டிசைட் பண்ணிட்டு, நீ உன் பந்துவர்களை கேட்கல, இவ வந்து இவ பெரியவாளை டிஸ்கஸ் பண்ணல, ஜம்முன்னு ரெண்டு பேரும் பிடிச்சதுன்னு காந்தர விவாகம் பண்ணிட்டேன். சோ அந்த மாதிரி நாங்க வந்து அந்த விஷயத்துல எங்களுக்கு சொல்றதுக்கு வக்து காமாளாக இருந்த பொழுதிலும் கூட வச்சன அவசரகா இல்ல, எங்களுக்கு ஆப்ஷனே டைமே இல்ல, தேர் வாஸ் நோ சான்ஸ் ஃபார் அஸ் டு ஓபன் அவர் மவுத் பிகாஸ் எவ்ரி திங் வாஸ் ஓவர் பிஃபோர் வி குட் என்டர்.
சோ அந்த மாதிரி கதமிதி ஏன் அப்படின்னா மேல ந அபேட்சித குருஜனஹ அனையா ந கலு பிருஷ்டஷ்ச பந்துஜனஹ ஏகைகம் ஏவ சரிதே பணாமி கிம் ஏக ஏகமேசிய கிம் ஏகம் கிம் ஏகமேசிய கிம் ஏகம் ஏசிய ஒரு பாடம் இருக்கு ந அபேக்ஷிதான்னு ஒரு பாடம் இருக்கு ந அபேக்ஷிதா குருஜனஹ அனயா அனயா சகுந்தலையா குருஜனஹ ந அபேக்ஷிதா அவளை வந்து அவ பொருட்படுத்தவே இல்லை ந கணிதா குருஜன அபேக்ஷா ந கிருதா வயமேவ கர்த்தவியம் நிர்ணீதம் இத்தியர்த்தர இத்தியர்த்தா துவயாபி நீ என்ன பண்ண அப்படின்னா துவயாபி பந்துஜனக ந கலு புஷ்டகா உன்னாலையும் உன்னுடைய பந்துஜனங்கள் அவகிட்ட நீ கன்சல்டே பண்ணல சோ என்ன அப்படின்னா அதாவது ஏகைக்கமேவ சரித்தே அப்படின்னா ஏகம் ஏகம் நீங்க ரெண்டு பேரும் இட் இந்த மேட்டர் வந்து என்ன அப்படின்னா இட் இஸ் பீன் கேரிட் அவுட் பிட்வீன் ஈச் ஆஃப் யூ நீங்க ஒரு ரெண்டு பேருக்குள்ள ஒரு நடந்த விஷயத்த நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏகசிய ஏகம் கிம் பனாமி ஒத்தரை பார்த்துட்டு நான் உன்னத்தை என்ன சொல்லுவேன் அப்படின்னா முதலா ராட்சசன் சென்டென்ஸ் மாதிரி இருக்குது என்ன அப்படின்னா ஒத்தரோடைய தப்புன்னு நான் சொல்ல முடியுமா தப்புதலாதான் உன்னை வந்து அந்த மாதிரி பண்ணா பண்ண வச்சா அப்படின்னு அவளை பிளேம் பண்ண முடியுமா யூ ஆர் ஆல்சோ இன்வால்வ் ஈக்குவலி அதே மாதிரி பாவம் அவோ சின்ன குழந்தை ஏதோ பிளான்ஸுக்கு தண்ணி விட்டுந்தா நீ தான் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டேன்னு நான் உன்னை பார்த்து குறை சொல்ல முடியுமா முடியாது சோ வந்து இந்த மாதிரி ஒன்ன ஏகம் கிம் ஏகம் கிம் சரித்தே ஏகசிய ஏகம் கிம் பண்ணாமி ஒத்தரை பார்த்துட்டு உங்க ரெண்டு பேரை உள்ள ஒத்தரை பார்த்து நான் என்ன ஏகம் கிம் பண்ணாமி நான் என்ன தப்பா வந்து சுட்டி காட்டுவேன்னு அர்த்தம் சோ இங்க ரெண்டு பேருக்குமே ஈக்குவலா இருக்கு இதை விட எனக்கு வந்து என்னன்னா இந்த புக்ல வந்து ஏகக்ரமஹ ஏவ கிருதே வனாமி கிம் ஏகம் ஏகசிய எனக்கு இது நல்லா இருக்கு இந்த பாடம் ஏகக்ரம ஏவ கிருத்தேன்னு சொல்லும் பொழுது ஒரே கிரமம் நீயும் பரிபாட்டி என்னன்னா நீயும் யாரும் பண்ணல அவளும் யாரையும் கன்சல் பண்ணல சோ அந்த ஏகக்ரமஹ ஏவ கிருத்தே அந்த ஒரே கிரமமானது சேம் சிஸ்டம் சேம் பாலிசி வந்து போத் ஆஃப் யூ ஃபாலோடு அதனால கிம் ஏகம் ஏகசிய கிம் ஏகம் வனாமி ஒத்தரை பார்த்து நான் வந்து நீ தப்புன்னு நான் எப்படி சொல்லுவேன் எனக்கு வந்தனால எனக்கு வந்து வச்சனாவசரகம் இல்ல சரியா துவயா அனுச்சிதம் ஆச்சரித்தம் இது விவக்ஷிதம் பட் அது எப்படி நான் சொல்லுவேன் வச்சன அவகாச அபாவக இது சரியா ந அபேட்சிதா குருஜனக காஷ்யபக பந்துகு கன்யா பந்துகு ஏகக்ரமே ஏவ இவர் ஏகக்ரமத்துக்கு தான் வியாக்கியானம் கொடுத்துருக்கார் ஏகக்ரமே ஏவ கிருதே ஏகரீத்தௌ ஏவ யுவாபியாம் அனுஷ்டியதாம் சரியா அனுஷ்டி அனுஷ்டிதாயாம் யத்வா கிருதே அனுஷ்டிதே ஏகஹ க்ரமஹ யஸ்ய தஸ்மின்னேவ சதி ஏவம் வச்சனாவகாசம் பிரதிபாத்திய அதஹோ அதஹ ந வச்ய வச்மி இதி எனக்கு வந்து அவகாசமே இல்ல யாரா ஒத்த தப்பு பண்ணியிருந்தா நான் சுட்டி காக்கலாம் பட் இட்ஸ் இட்ஸ் அ ஈக்குவல் மிஸ்டேக் 50-50 சரியா அதுக்கப்புறம் இந்த ஏகைக்கம்க்கு வந்து நீங்க வந்து இட்ஸ் பீன் கேரிட் அவுட் பிட்வீன் ஈச் ஆஃப் யூங்கிற அர்த்தத்தை வச்சுக்கோங்க சரியா ஏகைக்கம் இடத்துல சரியா இங்கேயும் அந்த சமாலங்காரம் சொல்லலாமா ரெண்டு பேருக்கு மேலயும் தப்பு இருக்கு அது வந்து ஐ திங்க் உத்கிருஷ்டமான விஷயத்துக்கு அதான் நல்ல விஷயத்துக்கு மட்டும்தானா வர்ணிக்கிறது தான் அங்க தோஷத்துலதான் சொல்லிட்டு இருக்கா அதுவும் என்ன இப்படி பிளண்டா போட்டு உடைச்சுக்கிட்டா நீயும் சரியில்லை அவளும் சரியில்லைன்னு எனக்கு ஒண்ணும் பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இங்க அப்படின்னு இவபி துவம் ஏனாம் பரிகிரகான இது துவாம் பிரதி பந்து பிரார்த்தனம் துவம் ஏனாம் சாதரம் பரிச்சர இது வதுவும் பிரதி குருஜன அனுஷாசனம் சைத்தியர்த்த இத்தியர்த்த ஏகைக்கம் இது குருஜன பந்துஜன பிரசங்கம் அப்படின்னு இவர் போட்டிருக்காரு பட் எனக்கு ஏகைக்கம் இப்படி சொல்லி தந்தோம் ததா யுவாம் த்வௌ அபி ராகாந்ததயா சமுதாச்சாரம் ச ஸ்மிருதவந்தௌ ததானீம் இவ இதானிமபி யுவயோகோ ஏவ காரியகல்பனம் நீங்க எப்ப வந்து ராகாந்த ராகாந்தத்தினால ஆசையினால கொட்டையாக்கப்பட்ட நீங்கள் சமுதாச்சாரம் ந ஸ்மிருதவந்தௌ என்ன வந்து ஆச்சாரமோ அதை வந்து விட்டுட்டேன் அதே மாதிரி இங்க வந்து இந்த அதனுடைய எஃபெக்டையும் நீங்க தான் வந்து பேர் பண்ணிக்கணும்
பரஸ்பர பிரேமத்துல இவ்வளோ இன்வால்வ் ஆனதுனால இதனுடைய நீங்கதான் மியூச்சுவலி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேர்ஸ் நத்திங் ஃப்ரம் அவர் சைட் டு சே அலங்காரம் எதுவும் போடலைங்க. சரியா ஓகேவா? அர்த்தாபத்தி அலங்காரம் இவர் அர்த்தாபத்தி போட்டிருக்காரு, ராஜா எதுவும் போடல. ஓகே மேல படிங்க. இந்த ஸ்லோகம் ஆயிட்டு சகுந்தலா ஆத்மகதம் கிம்னு கலு ஆரிய புத்திர பண்ணதி. இவர் என்ன சொல்ல போறாரோ அப்படின்னு யோசிக்கிறான் ராஜா. கிம் இதம் உபன்யஸ்தம், இது என்ன நீங்க வந்து என்ன சொல்றீங்க அப்படிங்கிறான். என்னது நான் வந்தேனா கல்யாணம் பண்ணிட்டேனா என்னது இது அப்படின்னு கேக்குறான். சகுந்தலா ஆத்மகதம் பாவக கலு வச்சனோபன்யாச, நெருப்பு அள்ளி கொட்டின மாதிரி இருக்கு அவனுடைய வார்த்தைகள். சரியா?